Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு லஞ்ச் vlog தான் பார்க்க போறோம். ரொம்ப கூலா இருக்கு climate. லஞ்சுக்கு குழம்பு, ரசம், பொரியல் கூட்டுன்னு செஞ்சு போர் அடிச்சிருது. அதனால ஒரு சேஞ்சா ஃபுல்காவும் டிஃப்ரெண்டா ஒரு சைட் டிஷ். அதுவும் தக்காளியே இல்லாம அதோட ரிச்சா ஒரு தயிர் சாதம். சாதம் வச்சிட்டேன் குக்கர்ல தயிர் சாதத்துக்கு. ஃபுல்காக்கு மாவு பசைறதுக்கு 1.5 கப் மாவு பவுலில் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி மாவாக பசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை சப்ஜி பண்ணுற வரைக்கும் ஊற விட்டுக்கலாம், அப்புறமா ஃபுல்கா பண்ணலாம். சவுச்சை வச்சு ஒரு சப்ஜி பண்ணலான்னு பேனில் 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 கருகப்பிள்ளையும் கிள்ளி சேர்த்து, 2 கீரின பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளால் மிக்சியில் 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம். தண்ணியை விட வேண்டாம், அரைச்சாச்சு. இதை வதங்கிட்டுருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்து போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கிறது இல்லை, அப்பப்போ அரைச்சி தான் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ 1 சவுச்சவம் மேல் தோல் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். சவுச்சவ் நல்லா வேகணும். இதுக்கு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். சவுச்சவ் வேகிறதுக்குள்ளே இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பேன் காய வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், இதோடைய 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு தனியா, காரத்துக்கு 3 மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுப்பட்டாச்சு. மிளகாத்தூள்லாம் நல்லா ஊதிண்டு ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடானது மிக்சியில் சேர்த்துக்கிறேன். சவுச்சவ் வேக போட்டிருந்தது பாதி அளவுக்கு மேலேயே வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் வேக விடலாம். வறுத்தது சூடு அரியாச்சு, மிக்சியில் சேர்த்துட்டேன். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதை முதல்ல திருப்பின்னு வந்துடலாம். இந்த மாதிரி கரகரப்பாக பொடிச்சாச்சு. இதில் தண்ணி விடலை. இப்போது சின்ன கொட்டைப்பாக்க அளவு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் அரை டம்ளர் தண்ணியில். இந்த தண்ணியோடையே சேர்த்து அரைச்சின்னு வரேன். அரைச்ச இந்த தேங்காய் விழுத சவுச்சவோடு சேர்த்து மிக்சியில் 1 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி இதில் விட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் வேக விட்டு வச்சுருந்தேன். இதை நல்லா மசித்து இந்த சவுச்சவ் சப்ஜியில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை நறுக்கி இந்த சவுச்சவ் வேக போடுறதையே சேர்த்து கூட பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி மசித்து சேர்க்கும்போது இந்த கிரேவி சேர்ந்துண்டு திக்னஸ் நல்லாயிருக்கும். தக்காளியும் சேர்த்துக்கலாம். புளிக்கு பதிலாக தக்காளி விற்கிற விலையில் தக்காளி வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சாச்சு. இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே தெரியறது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான சவுச்சவ் சப்ஜி ரெடி. அடுத்து தயிர் சாதம் பிசைகிறதுக்கு பவுலில் சாதத்தை ஆற்றி வச்சுருக்கேன். இந்த சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய்யை கரண்டியில் விட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது சூடாகட்டும். இதுக்குள்ளே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நெய் சூடாயாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட 4 கருகப்பிள்ளை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து கடுகு வெடித்து இந்த பச்சை மிளகாயெல்லாம் ஓரளவு வதங்கியாச்சு. இந்த சாதத்தில் சேர்த்து நல்லா கலந்து கரண்டியால் மசித்து விட்டுக்கலாம். முதல்ல இதில் இப்போது கட்டியாக உள்ள தயிர் விட்டுக்கிறேன். நான் பால் விடலை, தயிர் தான் விட்டுருக்கேன். இந்த கூல் கிளைமேட்டில் தயிர் புளிக்கிறது இல்லை. முந்தின நாள் உறவுத்தினாலே அடுத்த நாள் மத்தியானம் தான் உறையிறது. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கூட புளியே இல்லை. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தயிர் சாதம் ரெடி. இதை இப்படியே சாப்பிட்றத விட மேலாக கொஞ்சம் மாதுளை முத்துக்களை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிடும்போது யம்மியாக இருக்கும். நல்ல க்ரீமியான டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல.
சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். இஞ்சி பச்சை மிளகாய் பெருங்காயம் எல்லாம் தாளித்ததுனால இந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு தனியாக எதுவுமே வேண்டாம். ஆனாலும் மிளகா மாங்காய் வேப்பில் கட்டி அதெல்லாம் வச்சு சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு வித்தியாசமான காம்பினேஷனாக ஒரு டீஸ்பூன் நெய்யில் ஆற்றுல போட்டு வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி வத்தல் 2 டீஸ்பூன் போட்டு நல்ல நெய்யில் ஜோராக வறுத்து குடம் குடமாக எப்படி பொரியறது பாருங்கள். ஆற்றுல போட்ட வத்தல் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் இந்த மணத்தக்காளி வத்தல் போட்டு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நல்ல கம கமன்னு குடம் குடமாக பொரிஞ்செடுத்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஃபுல்காவுக்கு பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா ஊறியாச்சு. இதை சின்ன சின்ன எலுமிச்சங்காய் உருண்டையாக எடுத்து ஃபுல்காவாக பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் தடவியும் இட்டு சப்பாத்தியாகவும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்காவாக தான் இட போகிறேன். ஒன்று கல்லில் இருக்கும்போது ஒன்று இந்த மாதிரி இடுறது நல்ல ஃப்ளஃபியாகவே வரும். ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில் ஃபுல்கா. தவாவில் 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு ஈரம் வாடினதும் டைரெக்டாக ஃப்ளேமில் போடும்போது இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பஃப்னு பூரி மாதிரி உப்பின ஃபுல்கா ரெடி, சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரியே மற்ற மாவையும் ஃபுல்காவாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளான டேஸ்டியான லஞ்ச் ரெடி. மிளகா மங்காய் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன். நல்ல க்ரீமியான டேஸ்டியான தயிர் சாதம், இந்த சௌ சௌ சப்ஜி, ஃபுல்கா ரொட்டி, அது கூடவே மணத்தக்காளி வத்தல், எல்லாமே ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. தக்காளி சேர்க்காத இந்த சௌ சௌ சப்ஜி ரொட்டியோடு சேர்த்து சாப்பிடலாம். வெறும்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த தயிர் சாதத்தில் அங்கங்கே இந்த மாதுளை முத்துக்கள் கடிபடும்போது அது கூடவே இந்த மணத்தக்காளி வெத்தில் சேர்த்து சாப்பிட்றத அதுவும் கடிபடுறது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.